ஹாய் கேஸ், வெல்கம் டு ஹெச்கேஸ் லைஃப். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா போஜ்பூர். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா போபால்ல இருந்து கரெக்டா ஒரு 30-40 கிலோமீட்டர் இங்க வந்து ரீச் ஆயிடலாம். இங்க என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம தஞ்சாவூர் கோயிலுக்கு ஈக்குவலா பழமையான ஒரு கோயில் இங்க இருக்கு. சேம் இதுவும் வந்து நம்ம சிவன் கோயில் தான். அங்க எப்படி சிவன் இருக்காரோ அதே மாதிரி இங்கேயும் சிவன் தான் இருக்காரு. இது வந்து ஆக்சுவலா ஒரு 1000 இயர்ஸ் ஓல்டு டெம்பிள் தான் இங்க இருக்கிறதும். ஸோ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், நம்ம வந்து இப்போ போஜ்பூர் சிவன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். எல்லாம் வீக்கெண்ட்ஸ் ஆனால் இங்கே வந்து ஸ்கூல் குழந்தைங்களாம் கூட இங்கே கூப்பிட்டு வராங்க. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு இப்படி தெரியாது, இது வர்ற வழி. அப்பா எல்லாம் கைமையாகிட்டே இருக்காங்க கைஸ். அதாவது இங்கே வந்து என்னென்னா, கார் பார்க்கிங்க்கு ஒரு காசு, காரை பார்க் பண்ணுற இடத்துல இன்னொரு காசு. மகா மட்டமாக பண்ணுறாங்க. உங்களுக்கு இன்னும் கோயில் காட்டில் இல்லை, நான் காமிக்கிறேன். இதுக்குள்ளே போகணும். தெரியுதா, அங்கே தான் இருக்கு கோயில். என்ட்ரியிலே ஒருத்தர் மோளம் தட்டிட்டு இருக்காரு, என்னத்துக்குன்னு தெரில. அப்படியே உள்ள வந்தோடனே வந்துட்டு ஃபுல்லாக வேற மாதிரி இருக்கு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த டெம்பிளோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்ப்போம். இது வந்து கட்டப்பட்ட காலம் வந்து 1010-1055 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ப்ரிசைஸாக பார்த்தோம்னா 1035 கரண்ட் பிசியில இது கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற ப்ரிசைஸான ஒரு டேட் சொல்லியிருக்காங்க. இது யாரால கட்டப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜபோஜ் அப்படிங்கிற ஒரு கிங்கால கட்டப்பட்டிருக்கு. இதில் இருக்க லிங்கம், அதாவது சிவனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா போஜேஸ்வர். ஆக்சுவலாக அந்த ஊரோட நேமே வந்து இந்த சிவனுக்கே வச்சிருக்காங்க போல. அந்த ஊர் பேர் வந்து போஜ்பூர். ஸோ அதில் இருக்கனால போஜேஸ்வர் அப்படின்னு வச்சிருக்காங்க. இன்னொரு அமேசிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பிள் வந்து கரெக்டா இந்தியாவோட சென்டர்ல இருக்கு. மத்திய பிரதேச ஆக்சுவலா சென்டர் தான். அதுக்கே இன்னும் ப்ரிசைஸா சென்டர்ல இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்குங்கிறது இன்னொரு அதிசயம். சோ இன்னொரு ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து இன்னும் ஒரு முழுமையடையாத கோயில் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வந்து இந்த சைடு அந்த சைடு எல்லாம் சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா, நிறைய சிற்பங்கள் வந்து செஞ்சும் செய்யாமலும் அப்படியே வந்து விட்டுருக்காங்க. நிறைய வந்து ஸ்கல்ச்சர்ஸ் பாதி வந்து முடிச்சு பாதி இல்லாம நிறைய ஸ்கல்ச்சர்ஸ் வந்து சுத்தி கோயிலை சுத்தியே இருக்கு. சோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் வந்து நிறைய நெட்ல எல்லாம் தேடி பார்த்தேன். அங்க எங்கேயும் தேடி பார்த்தல. என்ன தெரிஞ்சதுன்னா, ஆக்சுவலா இந்த கோயில் கட்டப்பட்ட காலத்துல கஜினி முகமது தன்னோட படையோட இந்தியாவில வந்து நிறைய போர் செஞ்சாரு. அந்த டைம்ல இந்த கோயில் கட்டப்பட்டனால இங்க இருக்க கிங்ஸ் வந்து வாருக்கு நிறைய வந்து செலவு பண்ண வேண்டிய ரிசோர்ஸ் செலவு பண்ண வேண்டியது இருந்தனால இந்த கோயிலுக்கு வந்து தேவையான ரிசோர்ஸ் வந்து கிங்ஸால ப்ரொவைட் பண்ண முடியல அப்படிங்கறனால இந்த கோயில் வந்து பாதியில நிப்பாட்டிட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாதியில நின்றுச்சு அப்படிங்கறது வந்து ஹிஸ்டோரியன்ஸ் சொல்றது. பட் இங்க இருக்க பீப்புள்ஸ் கிட்ட கேட்டா வந்து இந்த கோயில் வந்து ஒரே நாள்ல கட்டி முடிக்கப்பட்டதுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி ஒன்று சொன்னாங்க. கேட்க கொஞ்சம் நல்லா இருந்தனாலும் பட் அது வந்து பாசிபிள் கிடையாது, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த கோயில் வந்து எங்கே கட்டப்பட்டிருக்கு, அது அதோட ஜியோகிராஃபிக்கல் பிளேஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குன்று மேலே கட்டப்பட்டிருக்கு. எப்படி வந்து பழனி வந்து ஒரு குன்று மேலே இருக்கோ அதே மாதிரி இந்த போஜ்பூர் டெம்பிள் வந்து ஒரு குன்று மேலே இருக்கு. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து இந்த ஊரோட வயல்வெளிகளும் இன்னொரு சைடு பெட்டவார் ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் இருக்கு. அந்த ரிவரும் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்பையும் சேம் அதே வயல்வெளிகள் அதே பெட்டவார் ரிவர் அதே இடத்துல அப்படியே இருக்கு. பட் முன்ன இருந்த மாதிரி பெட்டவார் ரிவர் அவ்வளோ பெருசா இல்லை, பட் சின்னதா இருக்கு. பட் ஸ்டில் அந்த வியூ வந்து உங்களால் அங்கே இருந்து பார்த்தா கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும். கோயிலோட ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம். ஆர்கிடெக்சர் பத்தி பார்க்கணும்னா, இது மோர் ஆஃப் கிரீக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்தியன் ஆர்கிடெக்சர் கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் இருக்கும், ஒரு மேலையோ கீழேயோ ஏதாச்சும் ஒரு சைடு வந்து ஒரு கர்வ் இருக்கும். பட் இந்த கோயில் ஃபுல்லாமே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா பக்கமும் ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் ஷேப்ல தான் அந்த கோயிலே இருந்துச்சு. அது இல்லாமல் நீங்க இந்த ஃப்ரண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ரெண்டு மெஜஸ்டிக் தூண் இருக்கும். அந்த தூண் தான் மொத்த கோயிலை வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு லுக்கும் வந்து உங்களுக்கு தரும். அது இல்லாமல் தூண் வந்து மோஸ்ட்லி வந்து பிளைனா இருக்கும். அது இல்லாமல் ஜஸ்ட் வந்து ரெண்டு மணி மட்டும் அதுல வந்து அழகா செதுக்கி வச்சிருப்பாங்க. அங்கங்க ஹோல்ஸ் ஹோல்ஸா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த தூண் வந்து தனி ஸ்ட்ரக்சர், அதுல வந்துட்டு ஒரு ஸ்கல்ச்சர் பண்ணி இன்னொரு ஸ்டோன் வந்து அதுல வந்து ஆக்சுவலா ஒட்ட வச்சிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு இன்னும் முடிஞ்சா பக்கத்துல போய் காமிக்கிறேன். இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டோன் ஒரு கலரா இருக்கும், அதுல இருக்கிற ஆர்கிடெக்சர் அந்த ஸ்கல்ச்சர்லாம் ஒரு வேற கலரா இருக்கும். அது வந்து ஏன்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து சாண்ட் ஸ்டோனால அந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ சாண்ட் ஸ்டோனோட கலரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆரஞ்சு அண்ட் ப்ரௌன் கலர் இருக்கும். சோ அது வந்து ஒரு தனி அழகை கொடுக்குது இந்த கோயிலுக்கு. சோ நம்ம வந்து ஃபுல்லா ஆர்கிடெக்சர் வெளியே பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு உள்ள போய் சிவன் எப்படி இருக்காரு, சோ சிவன் உள்ளார ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க.
ஸோ நான் மேலே போனோடனே வந்து எனக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வியூ கிடைச்சிது. ஒரு பெரிய சிவலிங்கம், அதுவும் ஒரு நாலு பெரிய தூணுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய சிவலிங்கம் நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலாக அக்கார்டிங் டு த இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் சர்வே இதுதான் வந்து ஏசியாலே பெரிய லிங்கம் அண்டு ஒரு மெஜஸ்டிக்கான லிங்கமும் இது கூட தான் இதுதான் அப்படின்னு வந்து இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் வந்து சர்வே வந்து சொல்லுது. இந்த மொத்த சிவனும் வந்து ஒரு சிங்கிள் ராக்கால பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு கூடுதல் தகவல். ஸோ நான் சிவலிங்கம் பக்கம் போகப்போ சிவலிங்கம் என்னோட பெருசு ஆயிக்கிட்டே போச்சு. நாங்கள் போயிட்டு அண்ணாந்து பார்த்தா தான் என்னால் பார்க்க முடியுங்கிற நிலைமைக்கு வந்தப்போ நான் அண்ணாந்து பார்த்தேன். ஸோ வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளைனாக இருந்துச்சு, பட் மேலே உள்ளே போயிட்டு மேலே அந்த கர்ப்பகிரகத்துக்கு மேலே வந்து கொஞ்சம் ஆர்கிடெக்சர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேலே வந்து என்ன ஆர்கிடெக்சர் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் லோட்டஸ், அதாவது மேலிருந்து கீழே லோட்டஸ் வந்து விரிகிற மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் இருந்துச்சு மேலே. நான் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து பழங்காலத்தில் வந்து ஆல்ரெடி டிஸ்ட்ராய் ஆயிருக்கு, பட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து மறுபடியும் இதை வந்து ஃபுல்லாக புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இன்டர்நெட்லேயும் போட்டிருந்தது. அங்கேயும் எனக்கு அதான் நினச்சிது. ஏன்னா வந்து மொத்தமே ஒரு கொஞ்சம் புதுசாக கிளாஸ் அண்ட் ஃபைபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஆர்கிடெக்சர் ஃபுல்லாக அங்கங்கே ரீஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் அங்கே இருக்க ஒவ்வொரு தூணும் ஒரு 10 பேர், ஒரு 8 to 10 பேர் வந்து சுற்றி நின்னா தான் கவர் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்ட தூணாக இருந்துச்சு. பக்கத்தில் போய் பார்க்கும்போது பயங்கர பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த பிரம்மாண்டம் வந்து அந்த டெம்பிள் அங்கே இருந்துச்சு. அது இல்லாமல் அந்த மெஜஸ்டிக் லிங்கம் அதோட ஃபீட் வந்து 22 feet. அது இல்லாமல் 22 feet மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு 3 layers வந்து அந்த சிவலிங்கத்தை பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்ன வரைக்கும் முழுமையடையாத ஒரு கோயிலே இவ்வளோ ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சர்ஸோட இவ்வளோ ஹிஸ்ட்ரியை வந்து உள்ளடக்கி வச்சிருக்குன்னா இன்னும் வந்து எத்தனை கோயில்கள் ஃபுல்லாக ஆர்கிடெக்சர் முடிஞ்சு எவ்வளோ ஹிஸ்ட்ரிஸ் அதில் பதிஞ்சு கிடக்கும். ஸோ எவ்வளோ கோயில்கள் வந்துட்டு முகல்ஸ், டர்க்கீஸ், அப்புறம் ஆப்கானியர்களோட வருகையால் எவ்வளோ கோயில்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கும், அதோட ஹிஸ்ட்ரிஸ் எப்படி இருக்கும், அதோட ஆர்கிடெக்சர்ஸ் எப்படி இருக்கும் நினைக்கும் போது ரொம்பவே வந்து பிரமிப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த பிரமிப்பு என்னை விட்டு போகிறதுக்குள்ளேயே நான் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டேன். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் அமுத்திட்டேன்னா இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பிரமிப்பான கோயிலில் ஒரு பிரமிப்பான இடத்துல உங்களை சந்திக்கிறேன். பை.